நான்காவது செய்தியாக இந்த போதை குறித்து நம்ம நிறைய செய்திகளை எடுத்துகிட்ருக்கோம் சார். அதில் வந்து போதைக்கு பணம் கொடுக்கலங்கிறதுக்காக மனைவியை அடிப்பது, குழந்தைகளை அடிப்பது, தாயையே கொலை செய்த செய்திகளெல்லாம் தினந்தோறும் நாளிதழ்களில் வரதை பார்க்குறோம். செய்தி என்னென்னா, இப்போ இளைஞர்களிடையேவும் இந்த போதை பழக்கம் ரொம்ப அதிகமாகி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நாசப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி தான் என்ன நடந்திருக்கு, தேனாம்பேட்டை, மயிலாப்பூர், அபிராமபுரம் இந்த பகுதியில் நிறைய போதை இளைஞர்கள் சுற்றி வர்றதா காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கு. அவர்களும் அங்கே சென்றிருக்காங்க, அவர்களை வந்து பிடிச்சிருக்காங்க காவல்துறை. பிடிச்சிட்டு வந்து டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அவங்க ப்ரொசீஜர் படி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் மது அறிந்திருக்காங்களா, போதை பழக்கம் இருக்கான்னு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த போதை கும்பலுடைய நண்பர்கள் போதையிலேயே வந்திருக்காங்க அலுவ ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை வெளியில் விடுறீங்களா, இல்லை இங்கே நாங்களே தற்கொலை பண்ணிட்டு சாகவான்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் ஏதோ எதையோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, இவங்க கேட்கல. அங்கே இருந்த ஐசியூவில் இருந்த அந்த யூனிட்டில் இருந்த எல்லா உபகரணங்களையும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அடித்து உத அதை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சாதாரணமாக ஏதாவது குற்றச்செயல் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, அப்போ வக்கீல் என்ன பண்ணுவார்னா, அந்த குற்றப்பத்திரிக்கை எழுதுறதுக்கு முன்னாலேயே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிவிடுவார், சார் போதையில் இருந்தார், அது தெளிந்த நிலையில் வந்து செய்த குற்றத்தை விட போதையில் செஞ்சால் வந்து கொஞ்சம் குற்றம் கம்மியாகணும் தெரியாது, நான் சட்டம் படிக்கல, நீங்கள் தான் சொல்லணும், தெரியல எனக்கும் தெரியும், அப்படி தான் இருக்கும். பொதுவாக அது ஒரு வழக்கு உண்டு. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அவங்க போதையில் இருந்தாங்களா அது தெரியாது, ஆனால் போதையில் இருந்தால் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் போதைக்காக வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்க, அதுதான் கவனிக்க வேண்டியது. இங்கே நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இளைஞர்கள் சில பேர், அதிகமான பேர், கிட்டத்தட்ட இளைஞர்களை பெரும்பாலான இளைஞர்கள் சொல்ல முடியும். நீங்கள் வந்து அதனுடைய விசுரூபம் எடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயந்தே போயிடுவீங்க. நம்ம பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறோம், பல பேர் யார் காதுக்கு போய் சேர மாட்டேங்குது, கடுமையான போதை பழக்கம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கு. இதில் பாருங்கள், சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இவங்க வந்து கழுத்து இருக்கிறாங்கிறானா, பிளேடை முழுங்குறானா, மிரட்டுறாங்க, போலீஸை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ராயப்பேட்டா நீங்கள் போய் ஆஸ்பத்திரி போயிருக்கீங்க இல்லையா, ராயப்பேட்டா ஆஸ்பத்திரிலேருந்து ஜஸ்ட் அப்படி கூப்பிட்டு தரும், அப்படி ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டீங்கன்னா ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ரோடு ரெண்டாக பிரியும், அந்த இடத்துல தான் அந்த ஸ்டேஷன் இருக்குது, அவ்வளோ பக்கத்தில். அது மட்டும் இல்லை, ராயப்பேட்டா ஜிஹெச்லேயே போலீஸ் அவுட் போஸ்ட் ஒன்று இருக்குது. அப்போ இந்தளவுக்கு பாதுகாப்பு பந்தோபஸ்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸை மிரட்டக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இளைஞர் விடலை பசங்க கும்பல் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்தளவுக்கு தான் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை போலீஸ் கையால் ஆகாமல் அப்படி முழிக்கிறாங்களா, நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரீயாக நடமாட்டிருக்கு, ஃப்ரீ ட்ரேடு, ஆனால் போலீஸ் கண்ணுக்கு தெரிஞ்சே நடந்து கொண்டிருக்கிறது, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னு நம்ம பலமுறை குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோம். அப்போ இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா எதற்காக ஆக்ஷன் எடுத்தாங்க, யாரைய கண் துடைக்கவா, இல்லை பொதுவாக கட்சியுடைய ஆளுங்கட்சியுடைய ஒரு தெரிஞ்சால் நடந்துகிட்ருக்கு, இப்படிலாம் நமக்கு பல சந்தேகங்கள் வருகிறது. ஆகவே போதை என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஆளான யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன வேணால் செய்வாங்க, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பழக்கம், போதை சாப்பிட்டாலும் சரி, போதை விற்றாலும் சரி. ஏன்னா ஈஸி மணி, வெகு விரைவாக ஒரு பணம் வந்து சேரும், அப்போ அது ஒரு போதை தானே. ஆகவே போதை என்ற சொல்லோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம கவனிக்கணும். பாருங்கள், நமக்கு தெரிந்த சில இடங்களில் போதை பழக்கத்துக்கு ஆளான சில பெண்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு, நான் சொல்கிறேன். அந்த போதை மருந்து கிடைக்கலன்னா என்ன வேணால் செய்ய தயாராக இருக்காங்க. இது பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா பசங்களும் அப்படி தான். அந்தளவுக்கு பையன்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் சிறுவர்களையும் அப்படியே ஆட்படுத்தி இருக்கின்றது போதை. பல பேருக்கு நம்ம எல்லாம் போதைனா கஞ்சா அப்படின்னு நினைக்கிறோம், டாஸ்மாக்லாம் தாண்டி கஞ்சாவையும் தாண்டி இந்த சிந்தட்டிக் ட்ரக்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு இது பழக்கம். அது சிந்தட்டிக் ட்ரக்னே தெரியாது, ஏதோ மிட்டாயின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, என் பையன் தினசரி 6:30 ஆனால் எங்கேயோ போயிடுறான் பசங்களோட, அப்புறம் 7 மணிக்கு வரான், வந்து அப்படியே டல்லாக கொண்டு இருக்கான் என்று சொன்னாங்க. உடனே கூப்பிட்டு கேட்டேன், போய் பாருங்கன்னு பார்த்தோம்னா சிந்தடிக் ட்ரக்.
அது போதை என்பது அந்த பையனுக்கு தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எட்டாம் கிளாஸ் சமூலாஸ் படி கொடுப்ப பசங்க, அப்போ எந்தளவுக்கு பெரிய ஆபத்து பாருங்கள். ஆகவே இதை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வேலை, பெரிய பொறுப்பு இங்கே காவல்துறைக்கு இருக்கிறது, மாநில அரசாங்கத்தில் இருக்கிறது, பொதுமக்களுக்கு இருக்கிறது, சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேர் சேர்ந்தால் தான் இதை சரிப்படுத்த முடியும். போன வருஷம் இதே போல் நம்ம பல செய்திகள் பேசியிருக்கோம். மாயவரத்தில் வந்து 11 கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து உங்கள் வீட்டில் போய், எங்கள் கிளாஸில் எல்லாரும் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க, எனக்கு பயமாக இருக்க சொல்லி அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கான். அப்பா உடனே வந்து ஸ்கூலில் போய் எச்எம்ஐ போய் கேட்டிருக்கார், இன்னங்க 11th படிக்கிற பையன்லாம் 11th போய் போதை பழக்கம் இருக்குது அப்படின்னு எச்எம் சொல்கிறார். என்னங்க சார் 11th, எங்கள் ஸ்கூலில் 6 கிளாஸில் போதை மருந்து பயன்படுத்துகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? இது வீடியோவாக ரெக்கார்ட் ஆகி சமூக வலைத்தளங்களில் வந்தது. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நான் என்ன சார் பண்ண முடியும்? போதை மருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், என்னையே வந்து கேட்குறீங்க என்று அந்த எச்எம் சொல்லியிருக்கிறார். இது நடந்து ஒரு வருஷம் ஆயிருக்கு, இன்னும் அந்த ஸ்கூலில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆகவே அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இதுதான் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த போதைப் பொருள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி போய் சேரும்? அந்த நெட்ஒர்க் எங்கே இருக்குது? அந்த நெட்ஒர்க் இந்த மாதிரி இருக்குங்கிறது எப்படி போலீஸ் தெரியாமல் எப்படி இருக்கும், எப்படி கவர்மெண்ட் தெரியாமல் இருக்கும்? இது நமக்கு வரக்கூடிய கேள்விகள். அதனால் இந்த போதைப் பொருளுக்கு ஒருத்தர் ஆட்பட்டு விட்டால் அந்த சமூகத்தை வந்து மீட்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய கஷ்டம். அதனால் அடுத்து வந்து போதை பழக்கத்துக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றணும், சேஃப்கார்ட் பண்ணணும், அதுவே ஒரு பெரிய வேலை. இப்போ பாருங்கள், ஒரு நண்பர் ஒருத்தர் வால்பாறை போயிருந்தார், ரீசண்டாக போயிட்டு அங்கே வந்து வாழைப்பழம் கொடுத்துருக்கார் அங்கே காட்டில் இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு. அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தாராம், கொடுக்காதீங்க அப்படின்னாராம். ஏன் சார் பழம் தானே கொடுக்குறேன்? இல்லை, நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த குரங்கு சோம்பேறி ஆகிடும். ஒரு தலைமுறை அந்த சின்ன குழந்தை குரங்கு குட்டியாக இருக்கக்கூடிய குரங்கு வந்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அந்த குரங்குக்கு வந்து நம்ம உட்காந்து பிச்சை எடுத்தாவே வாழைப்பழம் கிடைக்குங்கிற எண்ணம் ஏற்பட்டுரும். மரத்து மேலே ஏறி குதிக்காது, மரம் ஏறி தாவக்கூடிய பழக்கமே ஒரு ஜெனரேஷனுக்கு மறந்து போயிடுங்கிறார். குரங்குகளுக்கே இந்த நிலைமை என்றால் மனுஷன் நினச்சி பாருங்கள், ஒரு பழக்கம் நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ ஒரு ஜெனரேஷன் அப்படியே வந்தாச்சுன்னா மாற்றவே முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு. இன்றைக்கி நாம் சொல்கிறோம், 1947 மணி நாடு சுதந்திரம் அடைந்த போது மதுவிலக்கு இறந்த 2 மாநிலங்கள் குஜராத்தும் தமிழ்நாடும். இன்றைக்கி யாராவது சொன்ன ஒத்துக்கோணாத, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் மதுவான பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தலைமுறையை முழுக்க மாற்றிட்டாங்க. இது திருப்பி சீர் செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை இருக்கிறது. பெரிய ஆபத்தை நோக்கி தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. போதை என்கின்ற அரக்கன் யாருக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் ஒவ்வொரு முறை நானே ஒரு 10-15 செய்திகள் சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு ஒரு மனசு வேதனையாக இருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு இதை சீர் செய்யக்கூடிய ஒரு பெரிய முயற்சியில் இறங்கணும். இதில் அரசியல் பார்க்காம எல்லாரும் சேர்ந்து முனைப்பு காட்டி இந்த போதையை தமிழகத்தில் துரத்தக்கூடிய ஒரு பெரிய வேலை, எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையாக இந்த போதை பழக்கம் விரட்டக்கூடிய வேலை நம்ம முன்னேறிக்கிறது.